மாவட்டத்தில் இன்றைய நாள் ஒரு பொன்னாளாக நாங்கள் மூன்று பேர் மட்டுமல்ல எல்லோரும் கருதக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல முடிவை நோக்கி தமிழ்நாடு சட்டமன்றம் சென்று கொண்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சி இந்த நேரத்தில் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். பேரறிவாளன் உள்ளிட்ட சகோதரர்களுக்கு பரோல் கிடைக்காமல் அவர்கள் சிறையிலே மிகப்பெரிய உடல் சுகவீனத்துக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியிருப்பதும் அவருடைய குடும்பத்தினர் சொல்ல முடியாத துயரங்களுக்கு உள்ளாகியிருப்பதும் நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்த செய்தி. இந்த விவகாரத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நானும் தமிழக கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பிலே அண்ணன் தனியரசு எம்எல்ஏ அவர்களும் முக்குளத்தோர் புலிப்படை அமைப்பின் சார்பிலே அண்ணன் கருணாஸ் எம்எல்ஏ அவர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வாதிட்டு வருகின்றோம். கடந்த 15 நாட்களுக்கு முன்பாக கூட முதலமைச்சரை சந்தித்து இது குறித்து நாங்கள் பேசினோம், சட்டமன்றத்திலும் நாங்கள் பேசினோம். இந்த நிலையிலே நேற்றைய தினம் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்கிறார், எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் பேசியிருக்கிறார், மரியாதைக்குரிய சட்டப்பேரவை துணைத் தலைவர் அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் பேசியிருக்கிறார். இன்றைய தினம் மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர் ஜே அன்பழகன் அண்ணன் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். இந்த நிலையில் எங்களுடைய கோரிக்கையை ஆதரிக்கும் விதத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த அனைவரும் ஒரே குரலிலே இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைய தினம் இது குறித்து நாங்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதற்காக மூன்று பேருமே பேசினோம். அதில் பேரறிவாளருக்கு பரோல் கொடுப்பது குறித்து சாதகமான வார்த்தைகளை சொன்னதற்காகவும் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 14 ஆண்டுகளை நிறைவு செய்த 10 ஆண்டுகளை நிறைவு செய்த ஆயுள் தண்டனை கைதிகளை முன் விடுதலை செய்வது குறித்து அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் கூறினார்கள். அதற்கு சபையில் நாங்கள் மூன்று பேரும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். இதற்காக சபையில் கருத்து பேதங்களின்றி இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்த ஆளுங்கட்சி உறுப்பினர்களான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த விஷயத்தில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முஸ்லீம் லீக் உறுப்பினருக்கும் எங்கள் மூன்று கட்சியின் சார்பிலும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல பதில் வந்திருக்கிறது, அந்த பதில் விரைவில் செயலுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் எங்களுடைய விருப்பத்தையும் நாங்கள் முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கின்றோம். அதாவது கோயில் பள்ளிவாசல் தேவாலயங்களில் கூம்பு வடிவ ஒளிபெருக்கிகளை பயன்படுத்துவது குறித்து நீதிமன்றம் சில நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று அரசுக்கு சொல்லியிருக்கிறது. இது குறித்து நான் முதலமைச்சர் வண்ணமும் நேரடியாக சொல்லியிருக்கிறேன், கவனஈர்ப்பு தீர்மானத்தையும் கொடுத்திருந்தேன். என்னவென்று சொன்னால், கோயில் தேவாலயங்கள் மசூதிகளில் அந்த கூம்பு வடிவ ஒளிபெருக்கிகளை பயன்படுத்திக் கொள்வதில் சில விதிமுறைகளை அரசே வகுக்க வேண்டும். உதாரணத்திற்கு 70 டெசிபல் அளவுக்கு அதனுடைய சத்தத்தை வைத்துக்கொள்ள அனுமதிக்கலாம், அல்லது ஒரு 6 மாத கால அவகாசம் கொடுத்து அதை ஸ்பீக்கர் பாக்ஸாக மாற்றிக்கொள்ள அனுமதி கொடுக்கலாம். இது தவிர்த்து எதையுமே பயன்படுத்தக்கூடாது என்று மூன்று வழிபாட்டு தலங்களையும் சொன்னால் அந்த வழிபாட்டு தலங்களுக்கு வந்து போகக்கூடிய மக்களுக்கு சிரமமாக இருக்கு என்பதை சுட்டிக்காட்டினோம். இதை முதலமைச்சர் அவர்கள் இதனுடைய சாதக பாதங்களை ஆராய்ந்து நல்ல முடிவெடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். நன்றி முதலமைச்சருக்கு. இன்றைய சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் பேரறிவாளனுடைய பரோல் சம்பந்தமாக தனியரசு அவர்களும் அன்சாரி அவர்களும் நானும் 15 நாட்களுக்கு முன்பாகவே எழுத்துப்பூர்வமாக 24 ஆண்டுகளை கடந்து அவரது தாயாருடன் இருந்து இதே பத்திரிகையாளர்களை சந்தித்தோம். அந்த வேண்டுகோளை ஏற்று சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சார்ந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் செயல் தலைவரும் சரி, துணைத் தலைவரும் சரி, அந்த பொள்ளாச்சி ஜெயராம் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராம் அவர்களும் சரி, அன்பழகன் அவர்களும் சரி, அதையும் கடந்து இருக்கக்கூடிய அத்தனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தமைக்காகவும், அதே நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உணர்வாக இருக்கக்கூடிய பேரறிவாளனுடைய இந்த பரோல் சம்பந்தமாக எந்த விதமான எதிர்ப்பும் எந்த ஒரு சமூகத்திலிடையே கிடையாது என்பதை உணர்ந்து உள்வாங்கி முதல்வர் அவர்கள் அன்றைக்கே சட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய சி வி சண்முகம் அவர்களை கலந்து சட்ட ஆலோசகரோடு கலந்து இதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள்.
இன்றைக்கு சட்டமன்றத்திலே முதல்வர் அவர்கள் சட்ட அமைச்சரோடு கலந்து ஆய்வு செய்ததற்கு பிறகாக இந்த பேரறிவாளனுடைய பரோல் பரிசீலிக்கப்படும் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக 10 வருடங்களுக்கு மேலாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளிலே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் குறிப்பாக என் முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த மாற்று சமூகத்தை சார்ந்த கிட்டத்தட்ட எத்தனையோ இளைஞர்கள் எதிர்கால வாழ்வே இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த நூற்றாண்டு விழா காணக்கூடிய அந்த இனிய தருணத்திலே இந்த சிறைவாசிகளுக்கும் ஒரு கருணை அடிப்படையிலே விடுப்பு கொடுக்க வேண்டும், அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். இதில் பேரறிவாளனுடைய விடுப்பு விஷயமாக உடனடியாக பரிசீலனை செய்யப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக அவர் விடுதலை பரோலில் வெளியே வருவார், அவருடைய தாய் தந்தரையோடு அவர் சில நாட்களை கழிப்பார் என்ற மகிழ்ச்சி எங்களுக்கு மிக உற்சாகத்தை வழங்கியிருக்கிறது. இது முழுக்க முழுக்க தனியரசு அவர்களும் அன்சாரி அவர்களும் நானும் அவர்களும் எடுத்துக்கொண்ட முயற்சி. இதற்காக எத்தனையோ பேர் எத்தனையோ காலகட்டங்களில் முயற்சி எடுத்திருந்தாலும் கூட இது எங்கள் மூலியமாக துவங்கப்பட்டு இதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைத்திருக்கிறது என்பது எல்லோரும் எதிர்ப்பில்லாமல் ஆதரித்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு மேலும் இது போன்ற சமூக பிரச்சனைகளிலே இருக்கக்கூடிய கலைகளை களைந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு அதிகரித்திருப்பதாக நினைத்து இந்த நேரத்திலே முதல்வர் அவர்களுக்கு, தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு, அம்மான் வழியிலே நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் அவர்களுக்கு என் சார்பாகவும், எங்கள் மூவர் சார்பாகவும், நம் சார்ந்த சமூகத்தின் சார்பாகவும், என் முக்குளத்தோர் புலிப்படையின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். சிறைச்சாலைகள் என்பது பாதிக்கப்பட்டவர்களை நன்னறிப்படுத்துவது, ஒழுங்குபடுத்தி மீண்டும் அவர்கள் சமூகத்தோடு இணைந்து நல்வாழ்வு வாழ்வதற்கான ஒரு கூடமாக தான் நம்ம சிறை கூடத்தை பார்க்கும். 26 ஆண்டுகள் சிறை கொட்டடியில் அடைபட்டு கிடக்கின்ற அன்புத்தம்பி பேரறிவாளனுடைய விடுதலையே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 7 தமிழர்களுடைய விடுதலை இதே சட்டமன்ற பேரவையிலே தீர்மானம் கொண்டு வந்து உடனடியாக விடுவிப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்த அரசு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு. அப்படியா விடுதலைக்கே முயற்சி எடுத்த அரசு பேரறிவாளனுடைய விடுப்பு, அவருடைய பெற்றவர்கள் அவர்களுடைய தாயும் தந்தையும் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நிலையிலே விடுப்பு கேட்டு அரசிடம் விண்ணப்பித்திருந்தார், அது மறுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது சட்டமன்ற பேரவை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராகிய நாங்கள் அன்பு சகோதரர் தமிமன் அன்சாரி அவர்களும் அன்பு சகோதரர் கருணாஸ் அவர்களும் நாங்கள் முதல்வரை சந்தித்து அரசிடம் இது குறித்து முறையிட்டு விடுப்பு கொடுப்பதிலே அரசுக்கு என்ன சங்கடம் இருக்க போகிறது என்பதையெல்லாம் எடுத்து சொன்னோம். அவர் சட்ட அமைச்சரோடு ஆலோசித்து விரைவில் பதில் தரணும்னு சொன்னாங்க. இன்று இந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்கனவே சிறைவாசிகளையும், 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறைப்பட்டு கிடக்கிற 10,000-க்கும் மேற்பட்ட சிறைவாசிகள், எத்தனையோ குடும்பங்கள் தந்தையை இழந்த குடும்பம், அவர் சிறைப்பட்டிருக்கிறதுனால குழந்தைகள், பெரிய முதியவர்கள், தாய் பெற்றவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே யாரும் குரல் கொடுக்காத ஒரு சமூகம், சிறைக்குள் அடைபட்டு கிடக்கின்ற ஒரு குரலற்ற சமூகத்திற்கு கூட நாங்கள் 3 பேரும் இப்படி ஒரு எங்களுடைய குரலை முன்வைத்து அவர்களுக்கும் நீதி கேட்டு அவர்களுக்கும் சமூகத்தில் அங்கீகாரத்தை, உரிய சட்ட உரிமையை, ஜனநாயகத்தினுடைய மாண்பை செழிக்க செய்த அந்த பொறுப்புணர்வோடு நாங்கள் இந்த சட்டமன்றத்தில் அதை முறையிட்ட அரசுகிட்ட கருணையும் அன்பும் உள்ள அரசு புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய அரசு அதை பரிவோடு பரிசீலித்து இன்று பேரறிவாளன் அவர்களுக்கு விரைவில் விடுப்பு தருவதற்கு அரசு உரிய எல்லா நடவடிக்கையும் எடுப்பதாக இன்று பேரவையிலேயே மாண்புமிகு முதல்வர் அறிவித்திருக்கிறார்கள். மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இதில் என்னென்னா, நாங்கள் ஏற்கனவே சட்டமன்ற பேரவையினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கிட்ட இந்த இதை நாங்கள் முறையிட்டோம். உடனடியாக அவரும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அரசிடம் வினா எடுத்தினார், அவருக்கு நன்றி. அதுபோன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக, குறிப்பாக துணை சபாநாயகர் நேற்று காவல்துறை மானியத்தில் பேசும்பொழுது கூட அவரே இந்த சிறைவாசிகளினுடைய விடுப்பு குறித்து புரட்சி தலைவர்களுடைய 100 ஆண்டு விழா கொண்டாடுகின்ற இந்த நிலையில் அவர்கள் பொது மன்னிப்பு, உடனடியாக முன்விடுதலை வேண்டும் என்று கருணையோடு அந்த அரசிடம் முன்வைத்தார். அப்படி கட்சி பாகுபாடு இல்லாமல் காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் கூட இந்த கோரிக்கை எங்களுடைய கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஆதரவு தெரிவித்திருப்பது தான் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. வெளியிருக்கிற அரசியல் கட்சிகள் தலைவர்கள், சமூக இயக்கங்கள், அந்த குடும்ப சிறைவாசிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சமூக உணர்வுள்ள பத்திரிகையாளர் பெருமக்கள், சான்றோர் பெருமக்கள் எல்லாருடைய ஒட்டுமொத்த கோரிக்கையை ஏற்று புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய அரசு, மாண்புமிகு எடப்பாடி ஐயாவுடைய அரசு இதை சிறைவாசிகளுடைய விடுதலை குறித்தும் பேரறிவு விடுப்பு குறித்தும் இன்று ஒரு நல்ல செய்தியை நாட்டுக்கு அறிவித்திருப்பதை நாங்கள் 3 பேரும் சார்பாக அதை மனமாற பாராட்டி மகிழ்ந்து இந்த நல்ல செய்தி ஒட்டுமொத்த சிறைவாசிகளின் குடும்பத்துக்கு ஆறுதலை தரும், நம்பிக்கையை தரும், மகிழ்ச்சியை தருங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறோம்.